வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் வந்து அதிகரித்து வர்ற பண வீக்கத்தில் வந்து மக்கள் நுகர்வோர் வந்து பல மாதங்களாக வந்து தங்களோட ரசீதுகளை வந்து ஒரு இப்போ திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், விலைகள் வந்து கூட வந்திருக்குன்னு சொல்லி இந்த போன வருடத்தில் மட்டுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விற்கப்படுற பொருட்கள் வந்து சராசரியாக 7% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதேபோல் 2023 இப்போ ஆரம்பித்து இன்னும் அடுத்த மாதங்களில் வந்து இது 10% தாண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஒவ்வொருக்கா நீங்கள் போவிக்கையுமே வந்து ஏதாச்சும் ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில்னு சொல்லி அதில் பாதிக்கப்படுறவர்கள் மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள். அப்போ இதில் என்ன நாங்கள் இதில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற விலைகள் வந்து சில இடங்களில் வந்து குறைச்சி விற்பார்கள். அப்போ அந்த குறைச்சி விற்கிறத வந்து சில ஆப்புகளில் வந்து நீங்கள் அதற்கூடாக வந்து சில ஆப்புகளுக்களால் வந்து நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம். அல்லது சில அந்த ஆப்புகளே வந்து சில விஷயங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு விலை குறைவாக தருவார்கள். அப்போ அப்படியான ஆப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது வந்து தயாரிப்புகள் மற்றும் இந்த கேஷ்பேக் வாங்கிய பிறகு வந்து சில மொபைல்கள் வந்து திரும்ப பெற பயன்பாடுகள் இருக்குது. அதில் வந்து பிரபலமானது வந்து ஷாப் மியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் உண்டு. அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு விண்ணப்பத்தின் மூலம் வந்து உங்கள்ட நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கின ரசீதுன்ற புகைப்படத்தை வந்து அனுப்பினா, அது வந்து சலுகையில் தொடர்புடைய சில தயாரிப்புகளை வந்து நேரடியாக வந்து உங்களோட வங்கி கணக்குக்கோ அல்லது ஒரு பேபால் கணக்குக்கோ வந்து திருப்பி அளிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நீங்கள் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின இதை வந்து ரிசீட்டை வந்து அதுக்கே இருந்தால் அனுப்பணும். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி கோட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப் இருக்குது. அதுகின்ற பயன்பாடும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஸ்டோரில் ஷாப்பிங் செய்து பணம் செலுத்திட்டு உங்களோட ரசீதுக்கான அந்த பாக்கோடை வந்து ஸ்கேன் செய்து வந்து அதை வந்து நேரடியாக நீங்கள் விண்ணப்பத்துக்கு வந்து ஒரு புகைப்படம் அனுப்பினீங்கன்னு சொன்னால், 48 மணித்தியாலத்துக்குள்ளே வந்து உங்களோட ஷாப்பிங் பட்டியலில் ஒரு பகுதி வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி, இலவசமாக கிடைக்கிற மாதிரி அதை வந்து அவர்கள் தருவார்கள். இது வந்து இந்த பயன்பாடு வந்து ஒரு அச்சிடத்தக்க தள்ளுபடி வவுச்சர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் என்ற விளம்பர பட்டியலில் வந்து பட்டியலிடுறாங்களோ அதில். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஐக்ரால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப் உண்டு. இது வந்து ஒரு பரிசு ஒரு குளம் மாதிரியே வச்சுருக்காங்க. தள்ளுபடியில் வந்து உங்களுக்கு நிறைய தர்றதன் மூலம் வந்து உங்களை வந்து ஷாப்பிங் செய்கிறதுக்கு அதுக்குள்ள வந்து இதுன்றாங்க. அதை நீங்கள் ஆன்லைன் கடையிலையும் வாங்கலாம், மற்றது ஷாப்மியம் கோட்டி என்ற அந்த இதுகள்லையும் வந்து நீங்கள் வாங்கலாம். அப்போ அப்படி வாங்கி வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு விலை வந்து குறைவாக கிடைக்கும். சிலதுகளில் வந்து நீங்கள் பணம் வந்து கொஞ்சம் திரும்பவும் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிட் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது வந்து சில பிராண்டுகளுக்கு மட்டும் வந்து நீங்கள் அதை திருப்பி திருப்பி தொடர்ந்து பாவிக்கிறதா இருந்தால் சொன்னால் அதுக்குரிய டிஸ்கவுண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஆப்ஸில் வந்து சில பார்ட்னர் பிராண்டுகளையும் வச்சுருக்கிறாங்க. அந்த தயாரிப்புகளை நீங்கள் வாங்கிக்கையும் வந்து சில ராயல்ட்டி புள்ளிகளை வந்து நீங்கள் குவிப்பீங்க, அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வர நீங்கள் பண்ண அடுத்தடுத்த வாங்கிக்கை வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இதாக மாறும், ஒரு லாயல்ட்டி கார்டு மாதிரி மாறி அது வந்து உங்களை ரசீதை வந்து நீங்கள் கொடுக்க, அதில் ஒரு குறிப்பிட்ட விலை வந்து உங்களுக்கு குறையும். அந்த எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விலை வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கலாம். அப்போ இப்படித்தானே இந்த 4 ஆப்பும் வந்து இருக்குது. அதோட வந்து நீங்கள் பல்பொருள் அங்காடிகளில் வந்து ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பை உணர்ந்த பொருட்களை வந்து வாங்க விரும்பிக்க, அது உள்ளூர் கடைகளில் இருந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து வாங்கலாம். அப்படி வாங்கிக்கையும் வந்து ஒரு பகுதியளவு பணம் வந்து உங்களுக்கு திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு ஆப் தருது. அது கீட்டிஸ் அப்படின்ற சொல்லி ஒரு ஆப் உண்டு. இதை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து பதிவு செய்ய வேண்டி வரும். இந்த கார்டு மூலமாக வந்து நீங்கள் பணம் செலுத்தி வந்து சிறு வணிகர்களிடமிருந்து வந்து நீங்கள் அதை வாங்கணும். சம்மந்தப்பட்ட அவர்கள் சிறு வணிகம் சம்மந்தப்பட்ட ஃப்ரெஞ்ச் தயாரிப்புகளை வந்து நீங்கள் வாங்க வேண்டி வரும். அப்படி வாங்கிக்க வந்து கிட்டத்தட்ட 10 யூரோக்கள் வந்து தொகை அடைந்ததும் வந்து நேரடியாக பணம் வந்து உங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் செலுத்துவார்கள். அந்த பயன்பாடு வந்து உணவுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படல இல்லைன்னு சொல்லியும், நீங்கள் வந்து உடுப்பில் நிமிச்ச உணவகங்கள் வரைக்கும் அதை பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லியும், நீங்கள் அதை லோக்கலாக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் தயாரிப்பு உணவங்கள் இதில் வந்து சாப்பிடுங்க, அதை அந்த பாயிண்ட்ஸை வந்து பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதை விட வந்து ஆர்கானிக் கிளப் பக்கத்துலேயும் வந்து அது ஆர்கானிக் கடைகள் பல்பொருள் அங்காடிகளில் வந்து ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் ஷாப்பிங் செய்யுங்க. அது பணம் செலுத்தினாலும் வந்து நீங்கள் விண்ணப்பகத்துக்கு வந்து நேரடியாக புகைப்படம் அனுப்பினா வந்து அந்த ரசீதின் பாகோட வந்து ஸ்கேன் செய்து நீங்கள் வந்து புள்ளிகளை பெறுவீங்கள். இது வந்து ஒரு பயன்பாட்டில் வந்து ஒரு ஆர்கானிக் பொருட்களை வந்து இலவசமாக ஆர்டர் செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்குது. இப்போ இதுதான் விஷயம். மக்கள் வந்து அநேகமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்டிலுமே வந்து அதிகரித்த விலையால் வந்து பாதிக்கப்படுறார்கள் ஃப்ரெஞ்சு மக்கள். அதை நேரடியாகவே கருத்துக்களில் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆப்புகள் வந்து இந்த 4 இந்த 5 ஆப்பும் வந்து ஓரளவுக்கு வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு மக்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிகமான மக்களை தங்கண்ட பக்கம் வர வைக்கிறதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை வந்து இந்த மக்களுக்கு கொடுக்குறதுக்குரிய இதை வந்து அதை செட் பண்ணுறார்கள் அந்த ஆப்போடாக.
நீங்களும் வந்து இதில் ஏதாச்சும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்சு தயாரிப்புகள் அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் வந்து இந்த மாதிரியான போல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காசு வந்து டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற பண வீக்கத்துக்கு வந்து இது உங்களுக்கு உதவியாக இருக்குமென்று சொன்னால் நீங்களும் வந்து இதை முயற்சித்து பார்க்கலாம். நன்றி.